அனைவருக்கும் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஷால்ஸ் டிஎன்ஏ. ஐ ஹோப் எவ்ரி ஒன் ஆர் குட். இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஃபெஸ்டிவல் வீடியோஸ்லாம் பார்த்தாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது அந்த பெங்களூரில் ஹலசூர் கரகமும், அப்புறம் யோகேஸ்வர சுவாமியோடைய ஜீவசமாதி, அப்புறமா நம்மளுடைய பெங்களூர் ஹல்ஸ் சிவாஜி நகர் முத்தாலம்மன் தேர். ஸோ இதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி அதை பற்றின விஷயங்கள் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலான்னு நினச்சேன். இந்த முக்கியமாக இந்த தேர் திருவிழா, அதாவது காலகாலமாக நம்மளோட முன்னோர்கள் செஞ்சுட்டு வந்தாங்க இல்லைங்களா, அதெல்லாம் எதுக்காக செஞ்சாங்கன்ற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், அதை பற்றி நம்ம பேசலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து, இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ண இல்லைங்களா, அது எல்லாமே வந்து ஓவராலாக ஒரு ஒரு ரிமைண்டர் மாதிரி ஒரு நம்ம ப்ராக்டிஸ்க்கு, இல்லைன்னா ஜஸ்ட் ஃபார் ரிமைண்டர் நம்ம வச்சுக்கலாங்க. அதாவது ரிசைட்டேஷன் அண்ட் ரெப்பிடேஷன் தான் எஜுகேஷன் சொல்லுவாங்க. இப்போ நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்க விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஃபிக்ஸட் சயின்ஸ். இதெல்லாம் நம்மளோட முன்னோர்கள் ஏற்கனவே செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க, அதை நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம எடுத்து கொடுக்குறோம். ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மைகளை நம்ம சொல்கிறோம். ஆக்சுவலாக பார்த்தாங்கன்னா நம்மளோட இந்த வெஸ்டர்ன் எஜுகேஷன் சிஸ்டமில் வந்து, அதாவது மாஸ்டர் டிகிரி இல்லைனா பிஹெச்டி பண்ணவங்க கூட, தே லேக் இன் செல்ஃப் நாலேஜ், அதாவது லைஃப் நாலேஜ் ஆஸ் வெல் அஸ் செல்ஃப் நாலேஜ். ஆக்சுவலாக செல்ஃப் நாலேஜ் தான் நம்மளுடைய குருகுல சிஸ்டமே. அந்த காலத்தில் வந்து ரிஷிமுனிகளில் நம்ம முன்னோர்களாக இருந்தாங்க இல்லைங்களா, அப்போ குருகுலத்தில் வந்து நான் யாருன்ற அதுதான் எஜுகேஷனு. ஏன்னா மனுஷனுக்கு அவன் யாருன்னு தெரிஞ்சாதான் இந்த வாழ்க்கையை வந்து முழுமையாக வாழ முடியும். ஸோ இப்போ இருக்கிற அந்த வெஸ்டர்ன் எஜுகேஷன் வந்து ரொம்ப கமர்ஷியலைஸ்டாக, அதாவது மோர் கெரியர் ஓரியன்டாக சொல்லி கொடுக்குறாங்க. பட் ஆனால் தட் லேக்ஸ் அ லாட் ஆஃப், அதாவது செல்ஃப் அண்ட் லைஃப் எஜுகேஷன். ஸோ இதுக்கு மேலே நம்மளால் முடிஞ்ச விஷயத்த நம்ம செய்வோம், அது மேபி இன் ஃபியூச்சர் எவ்ரிதிங் வில் கம் டு ஜாயின் தி ப்ரெசன்ட் டே எஜுகேஷன். ஸோ அதாவது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண விஷயம்தான், அதாவது ஆன்மீகம், ஆன்மாகம், நான் ஆத்மன் என்று உணர்வது தான் ஆன்மீகம். அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆத்மானு ஒன்று இருக்கா இல்லையான்றதுக்கு நம்மளோட எக்ஸாம்பிள்ஸும் நம்ம பார்த்தோம். அதாவது நம்ம உடம்பு பொறுத்தவரையில் எதுவுமே நம்ம செய்யலை, எல்லாம் தனக்கு தானாக நடக்குது, தனக்கு தானாக எதுவும் நடக்காது. உள்ளே இருந்து ஒரு சக்தி வேலை செய்கிற தொட்டு தான் நம்ம உயிரோடு இருக்கும். இதெல்லாம் வந்து பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். கடவுள் இருக்கா இல்லையா இது இந்த இந்த கொஷின் இதெல்லாம் கொஷனே கிடையாது. என்னதுக்குன்னா ஏற்கனவே நீங்கள் வாழ்ந்துருந்துருங்க, இங்கே சாப்பிட்டு நம்ம உயிரோடு இருக்கிறோம். ஸோ தட் இஸ் தி ப்ரூஃப் தட் காட் எக்ஸிஸ்ட். ஸோ கடவுள் இருக்கார். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி தான், வென் தேர் இஸ் எ கிரியேஷன் தேர் வில் பி எ கிரியேட்டர். படைப்பு இருந்தால் படைப்பாளி இருந்து தான் ஆகணும். ஸோ இதுதான் வந்து ப்ராப்பர் வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், ஓகேங்களா. ஸோ இப்போ ஆத்மான்னு என்ன பார்த்தோம், அப்புறமா நம்மளோட சிஸ்டமில் வந்து சனாதன தர்மத்தை பற்றி பார்த்தோம். இட்டர்னல் சிஸ்டம், அதாவது அண்ட பிரம்மாண்டம் முழுவதும் ஒரு நேச்சுரல் சிஸ்டம், அதாவது இயற்கை தர்மம் ஒன்று நடக்குது, அதை வந்து ஒரு சக்தி நடத்துது, ஒன் காட். அதுதான் வந்து ஆதிபராசக்தின்னு சொன்னாங்க, டைம்லெஸ் பவுண்ட்லெஸ் எனர்ஜி. அந்த டைம்லெஸ் எனர்ஜி, அந்த டைம்லெஸ் பவுண்ட்லெஸ் எனர்ஜி தான் இந்த அண்ட பிரம்மாண்டத்தையும் உருவாக்கி தனக்காக நடத்திட்டுருக்கிற ஒரு கிரியேஷன் தான் இது. ஸோ அதில் வந்து இப்போது இதில் கடவுள்னு நம்ம சொன்னோம், கடவுள்னால் நமக்குள்ளே கடந்து செல்லணும். இப்போ உள்ளே என்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம், மூணு செயல், அதாவது த்ரீ ஆக்ஷன்ஸ், படைத்தல், காத்தல், அழித்தல். ஸோ இது எல்லா உயிரினங்களும் நடக்குது. ஸோ அதே மாதிரி எப்போ இந்த மூணு விஷயம் நடக்குதுன்னா, எதனோட சப்போர்ட்டில் நடக்குதுன்னா 33 கோடி தேவர்களுடைய சப்போர்ட்ல தான் நடக்கும். அதுதான் நம்மளோட ஜீன்ஸ். இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த அண்ட பிரம்மாண்டத்தை நடத்துறாங்க. இப்போ சொல்ற இந்த விஷயமும்
நம்ம தேர் பார்த்தோம் இல்லைங்களா, அதுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக ரொம்ப கனெக்ஷன் இருக்கு. அந்த தேர் வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி யூனிவர்ஸ் தான் அது. ஸோ அதை நெக்ஸ்ட் நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம இவ்வளோ தூரம் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறமா பாரதம் பற்றி பார்த்தோம். பாரதம்னா அதாவது பானகா பாவனை, ரதம்னா தேர், பாவனைகளின் தேர் தான் பாரதம். அதுதான் நம்மளுடைய உடம்பு. அதே மாதிரி இந்த அண்ட பிரம்மாண்டத்தை வந்து மகாபாரதம்னு சொன்னாங்க. இது எப்படி சின்னதோ அதே மாதிரி தான் அது. இது மைக்ரோ காஸ்மோஸ், அது மேக்ரோ காஸ்மோஸ், ஜீவாத்மா பரமாத்மா கான்செப்ட். ஸோ இதை பற்றிலாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ ஏன்னா எதுக்காக நான் இதை ரிப்பீட் பண்ணுறேன்னா, இது ரிப்பீட்டேஷன் பண்ணால் தான் நமக்கு நெக்ஸ்ட் ஃபர்தராக நம்ம போக முடியும். ஓகே, ஸோ இதை பற்றி நம்ம கிளியராக பார்த்துக்கணும் இல்லைங்களா. இப்போ இந்த தேர் திருவிழா பற்றி நான் ஒன்று சொல்லி ஆகணும். அந்த தேரில் வந்து ஒரு அதாவது ஒரு 7 ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும். அது அந்த 7 ஸ்டெப்ஸில் வந்து அது வேறு ஒன்றும் இல்லை, நம்மளுடைய ஸ்பைனல், அதாவது நம்மளோட ஸ்பைன் தான். அது ஸ்பைன் தான் 7 ஆதாரங்கள். அதில் அந்த மூலாதாரத்தில் அந்த அம்மா அந்த சக்தி வச்சுருப்பாங்க. அந்த அம்மாவை வந்து கூட்டின்னு வராங்க, அதாவது தேரை திருவிழாவாக நடத்துகிறாங்க. இந்த நடத்தும்போது வந்து உப்பு எல்லாரும் போடுறாங்க. இந்த உப்பு அது நம்மளுக்கு அப்போ சின்ன வயசில் நான் பார்த்துருக்கேன், அது என்னன்னு புரியல எனக்கு. அப்புறம் அப்புறமா தான் தெரிய வந்தது. இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும் உலகம் பூரா அந்த கொரோனா எவ்வளோ பெரிய அட்டகாசம் ஆச்சுன்னு. ஸோ அது அந்த மாதிரி இந்த மாதம், அதாவது இந்த வைகாலம் ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா, சித்திர வைகாசி. இந்த சித்திர மாதத்தில் வந்து இந்த மாதிரி அதாவது இந்த சிக்கன் பாக்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப சீக்கிரம் பரவும். அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஊர் பூரா அந்த தெருவு ஃபுல்லு வந்து உப்பு கொட்டினாங்க. ஸோ எவ்வளோ பெரிய சயின்ஸ் இருக்குது பாருங்கள், நம்மளோட முன்னோர்கள் எப்படி பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி தான் வேப்பிலை கட்டுவாங்க நம்மாக்கு, ப்ளஸ்ஸு அந்த உப்பு போடுவாங்க. அதுவும் இல்லாமல் அதனோட தத்துவார்த்தம் என்னதுன்னா, தேருடைய தத்துவார்த்தம் அந்த மகாசக்தி நம்மளுக்கு உள்ளே இருக்கிற அந்த ஆதிபராசக்தி, டைம்லெஸ் பவுண்ட்லெஸ் எனர்ஜி. அந்த எனர்ஜியை கொண்டாடுற ரீதியாக தான் இந்த தேர் திருவிழா பண்ணாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து நிறைய விஷயம் பேசுவோம். தேங்க்யூ அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ்.